அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 6. முதல் தலைப்பு, நான் இனம் படைத்தவன். நான் இனம் படைத்தவன் பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? புதியதொரு விதி செய்வோம். நான் இனம் படைத்தவன் ஆசிரியர் யார்? முடியரசன். நானிலம் படைத்தவன் ஆசிரியர் யார்? முடியரசன். முக்குளித்தான் ஆளிக்குள், முத்தெடுத்தால் தோணிக்குள் என்று பாடியவர் முடியரசன். ஆள் கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்று பாடியவர் யார்? முடியரசன். ஆள் கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்று பாடியவர் முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார். முடியரசன் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீர காவியம், காவியப்பாவை. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீர காவியம், காவியப்பாவை. முடியரசனின் பட்டப்பெயர்கள் கவியரசு, திராவிட நாட்டின் வானம்பாடி. இந்த வாணிதாசன், முடியரசன் இவங்களை பற்றி நல்லா படித்து வச்சுக்கணும். இவங்களை பற்றி அடிக்கடி கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும். அஞ்சொரு பொருள், மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், களனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். நான் கொடுக்குற அறிஞர் பொருளெல்லாம் நல்லா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி நோட்ஸ் எடுத்துருக்கு, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சொல்லும் போது அதை அடிக்கடி படிச்சுக்கோங்க, அப்போனா தான் மனசில் இருக்கும். இல்லாட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து மறந்து போயிடும். பிரித்தெழுதுதல், கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து, நாடென்ற, நாடு கூட்டல் என்ற, நா நிலம், நான்கு கூட்டல் நிலம், களம் ஏரி, களம் கூட்டல் ஏரி. அடுத்த தலைப்பு, கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடு பாடல் எழுதியவர் சு சக்திவேல். அறிஞர் பொருள், கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரி, மின்னல் கோடுகள், அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள். பிரித்தெழுதுதல், கதிர்ச்சுடர், கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, பெருவானம், பெருமை கூட்டல் வானம், அடிக்கும் அலை, அடிக்கும் கூட்டல் அலை. இந்த அடிக்கும் அலை, அடிக்கும் கூட்டல் அலைன்னு எழுதணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதில் இந்த அடிக்கும் அலை பிரித்தெழுதுல கேட்டிருந்தான்னா அதை அடிக்கும் கூட்டல் மலைன்னு கொடுத்துருப்பாங்க. அவசரத்தில் எல்லாரும் அதை தான் டிக் பண்ணுவாங்க, அடிக்கும் கூட்டல் மலைன்னு டிக் பண்ணிடுவாங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கும் அலைனா அடிக்கும் கூட்டல் அலை. நெய்தல் திணை, நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். தொழில், நெய்தல் நிலத்தின் தொழில், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ, தாளம்பூ, உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பை மறக்க பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல்களை எவ்வாறு அழைப்பர்? வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களின் வகைகள், ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல்கள், தாளாட்டு பாடல்கள். அடுத்த தலைப்பு, வளரும் வணிகம். நம்மிடம் கூடுதலாக உள்ள பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்குவது பண்டமாற்று வணிகம். பழங்காலத்தில் பண்டமாற்று வணிகம் தான் நடைபெற்றது. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். சங்ககால இலக்கியத்தில்
சொல்லியிருக்கு இந்த பாடல். இந்த வளரும் மணியத்தில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் உள்ள பாடல் வரிகள் தேர்வில் கேட்கப்படும். தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து கூறிய நூல் நற்றினை. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து கூறிய நூல் நற்றினை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் கூறிய நூல் குறுந்தொகை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் கூறிய நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் கூறிய நூல் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் கூறிய நூல் அகநானூறு. வணிகர்களின் குழுவை எவ்வாறு அழைப்பர் வணிக சாத்து. துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பட்டினம் பாக்கம். தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் எது பூம்புகார். தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இந்த கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு ஜிகேலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொது அறிவில் பொது தமிழ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிடணும். தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரைகள். வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள் பட்டினப்பாலை. திருக்குறள் எப்படி போயிருக்குன்னா, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் திருக்குறள். பட்டினப்பாலை எவ்வாறு குறிப்பிட்டிருக்குன்னா, நடுவு நின்ற நன்னெஞ்சினார், நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இந்த நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் யார்? வணிகர்கள். வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள் பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் யார்? வணிகர். பொருளை வாங்கும் போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். யார்? வணிகர்கள். இதை தான் பட்டினப்பாலை சொல்லியிருக்கு. கொள்வதும் மிகை கொலாது கொடுப்பதும் குறைபடாது. வணிகர்களை பற்றி கொள்வதும் மிகை கொலாது கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாலை பிரித்தெழுதுதல். வணிகச்சாத்து வணிகம் கூட்டல் சாத்து. பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. ஒவ்வொரு இதுலேயும் வரக்கூடிய அறிஞர் பொருள் பிரித்தெழுதுக நல்லா படித்து மனசில் பதிய வச்சுக்கோங்க. பொருளின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் வணிகம். இதை தான் நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க, மதிப்பு கூட்டுதல்னு. ஒரு பொருளோட மதிப்பை கூட்டுதல், அது எப்படின்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுது, அதான் மதிப்பு கூட்டுதல்னு அர்த்தம். இப்போ எப்படின்னா ஒரு சீனி தேயிலை தனித்தனியாக இருக்குது, அந்த சீனி தேயிலை ஒன்றா கலந்து அதை டீ ஆகுறோம், அதைத்தான் மதிப்பு கூட்டுதல். பொருளின் நிலையை மாற்றி இன்னொரு நிலையாக்கி அதோட விலையை அதிகப்படுத்தி விற்றல், இதுதான் சிறந்த வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். உழைப்பே மூலதனம் அடுத்த தலைப்பு. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் இது யார் கூற்று? ஔவையார் கூற்று. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் இது யார் கூற்று? ஔவையார். பணத்தை பதுக்கி வைக்காமல் என்ன செய்ய வேண்டும்? தொழில் மூலதனம் செய்ய வேண்டும். பணத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோக்களவு நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். இதைத்தான் ஔவையார் கூறியிருக்கார். பணத்தை பதுக்கி வைக்காமல் என்ன செய்ய வேண்டும்? தொழில் மூலதனம் செய்ய வேண்டும். தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் பணத்தாள் கரன்சி நோட், வங்கி பேங்க், காசோலை செக், வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட். இந்த காசோலை வரைவோலை இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. காசோலை செக், வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட், மின்னணு மயம் டிஜிட்டல், கடன் அட்டை டெபிட் கார்டு,
பற்று அட்டை, கிரெடிட் கார்டு, இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங், மின்னணு வணிகம் இ-காமர்ஸ், பண்டம் கமோடிட்டி, பயணப் படகுகள் ஃபெரீஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் ஓஏஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரனர், கலப்படம் அடல்டரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். மாணவர்களே, நம்ம சேனல் பதிவிடுற வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.